நான் அரசியல் இருந்து என்னுடைய பயன் வந்து ஒரு 2.5 வருஷம் தான். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலில் வேலை செய்யணும் விருப்பப்படும் போது கொள்கை மட்டும் இல்லை செயல்பாடு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம யார் சரியாக செயல்பாடு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப்போடு தான் நம்ம சேர்றோம். சேர்ந்த இடத்துல அது இல்லை. இந்த 2 மாதத்தில் 10 வருடம் ஆட்சியில் இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 மாதத்தில் என்னென்னலாம் நம்ம கனவு காண்போமோ வாக்களித்தவர் மட்டுமல்ல வாக்களித்தால் அளிக்காதவர்கள் கூட பாராட்டும் வகையில் அவருடைய தலைமையும் அவரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருமே இந்த 2 மாதத்தில் எப்படி செய்கிறார்களோ அதுதான் நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த மாற்றம். ஆகையால் இங்கே இணைந்திருக்கிறேன். கொள்கை இதே மாதிரிதான் இருக்குது. செயல்பாடு வித்தியாசமாக இருக்கு. அந்த செயல்பாடு அப்படி இல்லை, தலைமை அப்படி இல்லை. அதனால தான் வெளியில வந்து அதுக்கு விளக்கம் 12 பக்கம். இன்னைக்கு இன்னொரு கட்சி பற்றியோ இன்னொரு நபர் பற்றியோ இன்னொரு கட்சியின் தலைவர் பற்றியோ விமர்சனம் செய்வது என்னுடைய விருப்பம். நான் இனிமேல் என்ன செய்யப்பட போறேன்றதான் எனக்கு முக்கியம். என்ன நீங்கள் பொறுப்பு எது கொடுக்கணுமே இல்லைங்கிற தலைவர் தெரியாமல் இருக்கும். கொடுக்கும்போது மக்கள் நீதி கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் திமுக கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? திமுகவில் இணைந்த பிறகு மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுகவின் களப்பணியே தமது மனமாற்றத்திற்கு காரணம் என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.